ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்து வெளியாகிட்டுருக்கு. பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி தான் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து 140+ இடங்களில் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து 85-90 ஆகிய இடங்களில் மட்டும்தான் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க. எப்படியும் வந்து திமுக கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து உறுதியாயிருச்சு. அந்த மாதிரி சூழலில் வந்து அதிமுக வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து சொன்னாங்க. கடன்கள்லாம் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. அதேமாதிரி வந்து பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணம் வந்து கொடுத்தாங்க அரசு சார்பிலேருந்து. இதே மாதிரி பல விஷயங்கள் வந்து எடப்பாடியார் பண்ண போதிலுமே கூட கூட்டணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருந்தார் அப்படின்னா இந்த தேர்தலில் வந்து அமோகமாக வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளிவந்துட்டுருக்கு. அது என்ன கூட்டணியில் அவர் தவறு விட்டார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து அதிமுக தவறு விட்ட முக்கியமான ரெண்டு கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமமுக, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக. அமமுக பொறுத்த வரைக்கும் வந்து சசிகலா வந்து சிறையிலேருந்து ரிலீஸ் ஆன பிறகு அரசியலிருந்து ஒதுங்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சசிகலா சிறையிலேருந்து வருவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா தினகரன் வந்து கொஞ்சம் இறங்கி வந்தார். இருந்தாலும் வந்து கூட்டணிக்கு வந்து எடப்பாடியார் வந்து கொஞ்சம் கூட சம்மதம் தெரிவிக்கல. 2019 தேர்தலே பாத்தீங்கன்னா அமமுக வந்து தென் மாவட்டங்களில் ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்தினாங்க. அப்பவே வந்து அதிமுக தலைமை வந்து சுதாரிச்சிருக்கலாம், ஆனா வந்து அமமுக தனியா வந்து விட்டுட்டாங்க. அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்தியா வந்து உருவெடுத்து அதிமுகவுடைய வெற்றியை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி குறைந்தபட்சம் தேமுதிகவையாச்சும் பாத்தீங்கன்னா கூட்டணியிலே வந்து வச்சிருக்கலாம். பிரேமலதா வந்து எவ்வளவோ இறங்கி வந்து வாய்விட்டு கேட்ட போதிலுமே கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில தேமுதிகவை சேர்ப்பதற்கு வந்து தவறு விட்டுட்டாங்க. அதுலயும் விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவரும் வந்து ஆசைப்பட்டாரு. ஆனா அதற்கும் பாத்தீங்க அப்படின்னா வாக்கு வங்கி வந்து தேமுதிகவுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அதிமுக பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து கலட்டி விட்டாங்க. வாக்கு வங்கி தேமுதிகவுக்கு கிடையாது அப்படின்னு யோசிக்கிற அதிமுக பாத்தீங்கன்னா தேமுதிகவை விட குறைவான வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய பாஜக பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கூட்டணியில தான் வந்து வச்சிருக்காங்க. இந்த தேமுதிக மற்றும் அமமுக இந்த கட்சிகளை வந்து கூட்டணியில வந்து சேர்க்காம அதிமுக வந்து தவற விட்டது தான் இப்போ அதிமுகவினுடைய தோல்விக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக மற்றும் அமமுக கூட்டணி வந்து அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பெரும்பாலான வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க. பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் வந்து பெரிய அளவில் வந்து இல்லை. ஒருவேளை வந்து அமமுக அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து வாஸ் அவுட் பண்ணிட்டு அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த கூட்டணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ண சின்ன தவறு வந்து இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.